ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 10 நிமிடத்தில் 10 கண்டென்ட் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல்? தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். 6 தக்காளியை மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 4 வெள்ளைப்பூட பொடிசாக நறுக்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 2 டேபிள்ஸ்பூன், மிளகாப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு கலந்தது 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பும் கடுகும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை புதுசாக நறுக்கி வச்சுருக்கோங்களே, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோடு மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பேஸ்ட் எல்லாத்தையுமே இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருவோம். கலர் சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுடலாம். இன்னும் கலர் சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம இன்னும் இதில் தண்ணி சேர்க்கலை. இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். உப்பு முதலே சேர்க்குறவங்க உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் இப்போ உப்பு சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குதுன்னு. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் சில்லோட பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து தேங்காவை அரைச்சிட்டு தேங்காவை இதில் நம்ம குழம்புல போட்டலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து போட்டலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு ஸ்டவ்வை வந்து அமர்த்திடுங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தக்காளி குழம்பு செய்யலாம். நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்னது. குக்கரோட கைப்பிடி லூஸாக இருந்துச்சுன்னா அதில் நெயில் பாலிஷ் தடவிட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கைப்பிடி கலராக தான். அப்போ நம்மளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். பார்ப்போம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸ்க்ரூவில் நல்லா நெயில் பாலிஷை தடவிடலாம். நெயில் பாலிஷை ஃபுல்லாக ரெண்டு சைடுமே நல்லா தடவிட்டு நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்க்ரூவை கைப்பிடியோடு மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த போல்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கைப்பிடியை எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் உள்ள கைப்பிடி, குக்கர் வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே கைப்பிடி லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குக்கர் கைப்பிடி எவ்வளோ தான் நம்ம டைட் பண்ணாலும் அது டைட்டாகவே ஆகாது, லூஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறேன். பார்ப்போம் டைட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நெயில் பாலிஷ் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு குக்கரோட கைப்பிடி ஆடுதா இல்லையான்னு பார்ப்போம். குக்கரோட கைப்பிடி லைட்டாக ஆட தான் செய்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் புது வரவு 2 பேர் இருக்காங்க. எங்களோட கிரீனிமா, 2 முட்டை பொரிச்சி, 2 குட்டி லவ் பேர்டு இருக்காங்க. கிரீனிமா எவ்வளோ சூப்பராக கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். கிரீனிமாட்டிருந்து அந்த குட்டி லவ் பேர்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தீனி கொடுத்துட்டேன். கிரீனிமாவுக்கு அவங்கள சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களோட குட்டி லவ் பேர்டு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கையில் வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கூண்டுக்குள்ளேயே விட்டுடலாம். எங்களோட லவ் பேர்ட், குட்டி லவ் பேர்ட் கிரீனிமா சூப்பராக இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தது இந்த வெயிலுக்கு. வீட்டில் வந்து ஜூஸ் இருக்கான்னு பார்த்தேன், ஜூஸும் இல்லை. சரி, ஏதாவது பழங்கள் இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்த்தேன், பழங்களும் இல்லை. ஒரே ஒரு பழம் மட்டும்தான் இருந்தது, அது பப்பாளி பழம் மட்டும்தான். சரி, பப்பாளி பழத்தை ஆசையாக எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட உட்காந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கொட்டைகள் உள்ளே இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தோட ரேட்டு வெறும் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். மிக குறைந்த விலையில் நம்மளுக்கு ஆரோக்கியமான பழங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பப்பாளி பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் கொட்டை உள்ள பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் குட்டீஸ்கள் இருந்தால் அவங்களுக்கு பப்பாளி பழத்தை அடிக்கடி கொடுங்க, ஏன்னா கண் பார்வைக்கு மிகவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். Oh!
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி வைக்கிறவங்களுக்கு இதை நான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து செஞ்ச தப்பை யாரும் செஞ்சிடக்கூடாது, அசால்ட்டாக வந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி நான் டேபிள்லேயே வச்சிட்டேன். நாலு வாழைப்பழம் மீதி இருந்தது. அதில் ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிக்கிறப்ப உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை மாதிரி சின்னதாக இருந்தது. சரி, லைட்டை அதை நம்ம எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உள்ளே குட்டி குட்டி சிலந்தி பூச்சிகள்லாம் உள்ளே இருந்தது. இந்த வாழைப்பழம் வாங்குறப்ப எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. நம்ம டேபிளில் வச்சனால இந்த டேபிளில் இருந்த வாழைப்பழத்துக்குள்ளே இந்த பூச்சி போய் சின்ன ஒட்டடை மாதிரி கட்டி அதுக்கப்புறம் அதோட குட்டி சிலந்து பூச்சிகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீ கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கி வைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜன்னல்கிட்ட ஒரு பூனைக்குட்டி பயங்கர பசியில் கத்திட்டே இருந்தது. பாவம், அதுக்கு கொஞ்சோண்டு பால் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து கொஞ்சோண்டு அதுக்கு பால் ஊற்றி அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அந்த பூனை யாருக்கு பயந்து பயந்து அந்த பாலை குடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய கேமராவை லைட்டை அப்படியே திருப்புறேன் பாருங்கள். இந்த பூனைக்கு மிகவும் எதிரியான இந்த நாய் தாங்க. நாய் வந்து பூனையை வரட்டிகிட்டே வந்திருந்தது. நான் கொஞ்சம் வெளியில் நின்றுட்டு இருந்தனால இந்த பூனைக்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி பக்கத்தில் நின்றுட்டே இருக்கேன். பூனை ரொம்ப தைரியமாக இருக்கிற பாலை எல்லாத்தையும் குடிச்சிட்ருக்கு. அதோட பசியை வந்து அது காத்திக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பூனைகளை நம்ம கொஞ்சம் பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நாய் பூனையை பார்த்துச்சுன்னா பயங்கரமாக விரட்டி கடிக்கவும் செஞ்சிடும். ஸோ பூனை மேக்ஸிமம் தப்பிச்சிடும், இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய செடி வளர்க்குறவங்களா நீங்கள்? உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த ஓமவல்லி செடி இல்லை அப்படின்னா ஒரு ஓமவல்லி செடியை கண்டிப்பாக உங்கள் தொட்டியில் நீங்கள் வளர்த்துருங்கங்க. ஏன்னா ஓமவல்லி செடியோட பயன் மிகவும் அதிகங்க. ஓமவல்லி அப்படின்னாலே அது மருத்துவ குணம் கொண்ட செடி அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தான். ஓமவல்லி செடியோட அந்த இலையோட சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக பிடிச்சிருக்கிற நேரத்தில் இந்த சாறை கொடுத்தோம் அப்படின்னா சளி இருக்காது. இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா எந்த விதமான பூச்சியும் வீட்டுக்குள்ளே வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியை வைக்கிறப்ப இந்த இலையிலேருந்து வர வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி நீங்கள் வச்சு பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த செடியை வளர்க்காதவங்க இந்த செடியை இனிமேல் வளர்க்க ஆரம்பிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களுக்குள்ள ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் கண்டிப்பாக உண்டுங்க. அதாவது காயின் சேர்த்து வைக்கிற பழக்கம், அதுக்கப்புறம் புக்ஸ் சேர்த்து வைக்கிற பழக்கம், அப்புறம் நிறைய டிசைன்ஸில் வாட்ச் சேர்த்து வைக்கிற பழக்கம், அந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய பேத்துக்கு உண்டு. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி காயின்ஸ் நிறையா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குட்டீஸுகள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். குட்டீஸுகள்கிட்ட இதெல்லாம் காட்டுறப்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அஞ்சு பைசா இருந்தால் போதுங்க ஒரு முட்டை வாங்கிடலாம். ஆனால் ஒரு காலத்தில் வேல்யூவாக இருந்த காசை பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி காயின்ஸ் சேர்க்குறவங்கள கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஏதாவது சேர்த்து வைக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து ஸ்டாம்ப்னால், அதாவது நிறைய வெளிநாட்டு ஸ்டாம்ப்லாம் சேர்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் நிறைய சேர்த்தும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஷாப்பிங் போகலாம். கடைக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சாரீ எடுக்கலாம்னு சொல்லி கடைக்குள்ளே வந்தாச்சு. நிறைய சாரீஸ் வந்து கலெக்ஷன் நிறையா போட்டிருக்காங்கங்க. ஏன்னா பயங்கர வெயில் அடிக்குது இல்லையா, காட்டன் சாரீ கட்டினா ரொம்பவே நல்லது. அதனால் காட்டன் சாரீயாக 120 காட்டன் சாரீயாக போட்டிருக்காங்க. எல்லா சாரியும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத, என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.